பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியா? ஓகே சார், நாங்க உடனே அங்க வந்துறோம். நீங்களும் அங்க வந்துருங்க. வள்ளி, லாயர் சார் தான் கால் பண்ணிருந்தாரு. அர்ஜுன் ஜாமீன் விஷயமா அவர் கோர்ட்டுக்கு போறாரா? நம்ம ஸ்டேஷனுக்கு போய் அர்ஜுனை பார்த்துட்டு அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. அவரை நேரா அங்க வர சொல்லிட்டேன். சரிங்க, அப்ப வாங்க நாம உடனே போலாம். எனக்கு என் பிள்ளைய பாக்கணும் போல இருக்கு. ராத்திரி முழுக்க என்னோட பையன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டானோ தெரியல. அவன் ஸ்டேஷன்ல இருக்கறத நினைச்சு ஏதாவது பயந்துட்டு இருக்க போறான். நீங்க வாங்க, நாம உடனே போய் அவனை பாக்கலாம். சரி வா. அம்மா மலர். ஆ மாமா, லாயர் நம்மள ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காரு. ஆமா போலாம். சரி மாமா வாங்க. ஆனந்த், ஆனந்த் அக்கா, அக்கா இதோ வரேன் அக்கா. ஆ மலர், நான் அர்ஜுன போய் பாத்துட்டு வந்துடுறேன்க்கா. சரி மலர், எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ நம்பிக்கையோட போயிட்டு வா. ஜாமீன் கிடைச்சு அவரு வெளியே வந்துருவாரு. சரிக்கா. நம்ம கிளம்பலாம், வாங்க போல. என்ன, தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் உங்க தங்கச்சிய கொலை பண்ணலப்பா. அவனுக்கும் நிகிதாவோட கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மத்தவங்க மாதிரியே நீங்களும் தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க தம்பி. நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வாய முடியா? என்ன நல்லவ மாதிரி பேசி உன் பிள்ளைய காப்பாத்த பாக்குறியா? குடும்பமா சேர்ந்து என் தங்கச்ச கொண்டுட்டு இப்ப சமாதானம் பேசுறீங்களா? உங்களோட வருத்தம் எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் எந்த தப்புமே பண்ணல. சொல்ல போனா நிகிதா இறந்தது எங்களுக்கே வருத்தமா தான் இருக்கு. போதும் நிறுத்துங்க. உங்க அனுதாபத்தை கேட்டுட்டு போறதுக்கு நான் இங்க வரல. உங்க புள்ள கூட வாழணும்னு ஆசைப்பட்டு வந்த என் தங்கச்சிய கொண்டுட்டீங்கல்ல. எப்படி என் தங்கச்சிய பறி கொடுத்துட்டு என் அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாரும் நிம்மதி இல்லாம கதறிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்க புள்ளைய பறி கொடுத்துட்டு கதற போறீங்க. என் தங்கச்சி செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க மொத்த குடும்பத்தையும் கொன்னு புதைக்கணுங்கிற முடிவோட தான் நான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் உடனே செத்துட்டா அப்புறம் நானும் என் குடும்பமும் என் தங்கச்சி எழுந்துட்டு அனுபவிக்கிற வேதனையும் வலியும் உங்களுக்கு தெரியாம போயிரும்ல. அதான் நான் உங்களை இப்போதைக்கு உயிரோட விடுறேன். செத்து போன என் தங்கச்சிக்கு காரியம் பண்றதுக்குள்ள இந்த வீட்டுல ஒரு பொண விழும். அது உங்க பிள்ளையோட பொணமா தான் இருக்கும். எப்படி என் தங்கச்சிய உங்க பிள்ளை கொன்னானோ அதே மாதிரி உங்க பிள்ளைய நான் கொல்லுவேன். துடிக்க துடிக்க கொல்லுவேன். ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, சாதாரணமா கொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் சாவறதுக்கு முன்னாடி அவனுக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுவேன். சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
என் புருஷன் எந்த தப்புமே பண்ணல, அவரை எதுவுமே பண்ணிடாதீங்க. நிக்கிதா மேல அவரு கோபமா இருந்தாரே தவிர கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாரு. யாரோ செஞ்ச தப்புக்கு ஏன் புருஷனை நீங்க தண்டிச்சிடாதீங்க. நீ பேசாத, என் தங்கச்சி செத்து போனதுக்கு முக்கிய காரணமே நீதான். கல்யாணம் பண்ணிக்க இருந்த ரெண்டு பேருக்கு நடுவுல நீ வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பணத்துக்காக ஆசைப்பட்டு என் தங்கச்சி வாழ வேண்டிய வாழ்க்கைய பறிச்சு அவளை மனசளவுல கொன்னது நீதான். அவனை மட்டும் இல்ல, உன்னையும் நான் கொல்லுவேன். இப்ப உன்னை விட்டு வைக்கிறதே, அவன் சாகிறத பார்த்து நீ துடிக்கணும். என் தங்கச்சி வாழாத வாழ்க்கைய வேற எவளும் வாழக்கூடாது, வாழவும் விடமாட்டேன். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அவன் உடம்புல உயிர் இருக்காது. ஒருவேளை அவனுக்கு தண்டனை கிடைச்சு அவன் ஜெயிலே இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அவனை போட்டு தள்ளுவேன். அவனை வெளியவும் எடுக்க முடியாம, அவனை ஜெயிலையும் வச்சு பார்க்க முடியாம, எனக்கு பயந்து அவனை பார்த்து பார்த்து நீங்க கதறணும். அவன் இந்த நிமிஷம் செத்துருவானோ, அடுத்த நிமிஷம் செத்துருவானோ, இன்னைக்கு செத்துருவானோ, நாளைக்கு செத்துருவானோன்னு ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பயந்து சாகணும். உங்க பிள்ளைக்கு அந்த பயத்தை காட்டுவேன். நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவனை கொல்லுவேன். அவனை கொன்னு என் தங்கச்சியோட சாவுக்கு நான் பழி தீர்த்துக்குவேன். ரெடியா இருங்க. அவன் உயிர் போறத பாக்குறதுக்கு இந்த செகண்ட்ல இருந்து அவனோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.